ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம்னா, தமிழ் சினிமாவில் நல்ல கதையோடு வந்து தேட்டரை விட்டு போனதுக்கப்புறம் ஃப்ளாப் ஆகி அதுக்கப்புறம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்ற அஞ்சு படங்களை பற்றி அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்பர் 5, ஆரண்யகாண்டம். இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, சினிமாவை இப்படியும் எடுக்க முடியும் அப்படின்ற அளவுக்கு காமிச்ச ஒரு படம் தான் இது. தியாகராஜன் குமாரராஜன் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பாரு. 2011 வந்த இந்த படம் வந்தப்போ சரியாக போலினா கூட அதுக்கப்புறம் மக்கள் மத்தியில் சரியான வரவேற்பு பெற்றுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரையும் சும்மா செதுக்கியிருப்பாரு. இந்த படத்தில் பாட்டு, ஃபைட்டு, ஃபேண்டாஸ்டி அப்படின்னு பெருசாக ஒன்றும் இருக்காது. ஆனால் அந்த சீனுக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக எடுத்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருப்பாரு தியாகராஜன் சார். இந்த படத்தோட டைலாக்ஸ் எல்லாமே தாறுமாறாக இருக்கும். ஒவ்வொரு டைலாக் அப்புறமும் ஒரு திருப்பமுனை வரும். அந்த அளவுக்கு எடுத்து வச்சிருப்பாங்க. இருந்தாலும் இந்த படம் வந்தப்போ ஃப்ளாப் தான். நம்பர் 4, மூடர் குடம். 2013 ரிலீஸ் ஆன இந்த ஒரு படம் வந்தப்போ அட்ட ஃப்ளாப்பு. ஆனால் இன்றைக்கி இந்த படத்துக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்குது. இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நவீன் தான் எழுதி இயக்கியிருப்பார். ஒரு நாலு பேர் சேர்ந்து ஒரு பணக்காரரோட வீட்டுக்கு திருட போவாங்க. அந்த பணக்காரருக்கு ஆல்ரெடி ஒரு பிரச்சனை இருக்கும். ஸோ உள்ளே போய் அவங்களுக்கு ஏதாவது கிடச்சதா இல்லையா, அந்த பணக்காரர் எப்படி அதுலேருந்து வெளியே வந்தார் அப்படின்றத பார்த்தா அந்த படத்தோட ஃபுல் கதையும் இருக்கும். உண்மையாலுமே சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க அந்த படத்தை. அதனால் இந்த படமும் ஃப்ளாப் தான். நம்பர் 3, புதுப்பேட்டை. தமிழில் எவ்வளவோ கேங்ஸ்டர் மூவி வந்தாலும் கூட அது எல்லாத்துக்குமே ஒரு கரெக்டான பிள்ளையார் சொல்லி போட்ட படம்னா அது இதுதான். ஏன்னா இதுக்கப்புறம் வந்த படங்கள் எல்லாமே இந்த படத்தோட சாயல் இல்லாமல் நீங்கள் பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ராவான கேங்ஸ்டர் மூவி தான் அது. கிட்டத்தட்ட ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்லேயும் தனுஷ் சும்மா அசுரத்தனமான நடிப்பை காமிச்சிருப்பாரு இந்த படம். அதனால தான் ஒரு மாஸ்டர் பீஸான மூவி. அது மட்டும் இல்லாமல் நீ செல்வராகவனே நினச்சாலும் இப்படி ஒரு படத்தை எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட பெஸ்ட்டு காம்போ எதுன்னு பார்த்தீங்கன்னா, யுவன் அண்டு நா முத்துக்குமார் அவர்கள். இந்த படத்தில் வர எல்லா பாட்டுமே சும்மா சூப்பராக தட்டி பிரிச்சிருப்பாங்க. நான் முத்துக்குமார் அவர்கள் எழுதின லிரிக்ஸும் சரி, அதுக்கப்புறம் யுவன் போட்ட மியூசிக்கும் சரி, சும்மா பக்காவாக மேட்ச் ஆகிருக்கும். இந்த படத்தில் செப்பரேட்டாக ஒரு நாளில் அப்படின்னு ஒரு சாங் வரும். அந்த பாட்டை படத்தில் வச்சா லென்த் அதிகமாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு அதை செப்பரேட்டாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த பாட்டு உண்மையாலுமே தாறுமாறாக இருக்கும். அந்த படத்தோட மொத்த ரிவ்யூவையும் அந்த பாட்டிலேயே சொல்லியிருப்பாங்க. உண்மையாலுமே இவர் ஒரு லெஜண்ட் தான். ஆனால் இவர் நம்ம கூட இப்போ இல்லை. இன்னும் சொல்ல போனோம்னா, வைரமுத்து, வாலி இவங்களையெல்லாம் கொண்டாடின அளவுக்கு நம்ம வந்து நான் முத்துக்குமார் சார் அவர்களை கொண்டாடல. ரிலீஸ் ஆனப்போ திரும்பி கூட பார்க்க ஆள் இல்லாமல் நின்ன படம் தான் புதுப்பேட்டை. ஆனால் இன்றைக்கி ஃபேன்ஸே இதோட பாட்டு கண்டிப்பாக வேணுன்ற அளவுக்கு இந்த படம் இன்றைக்கி சக்ஸஸ் ஆகிருக்கு. பட் இருந்தாலும் ரிலீஸ் ஆனப்போ ஃப்ளாப் தான். நம்பர் 2, ஆயிரத்தில் ஒருவன். இந்த படம் எடுத்தது செல்வராகவன் தான். உண்மையை சொல்ல போனால் இந்த மனுஷன் உண்மையாலுமே ரொம்ப பாவம்ப்பா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் படம் ரிலீஸ் ஆகி 10-15 வருஷம் கழிச்சு தான் நல்ல ரீச் ஆகுது. இந்த படத்தை கிட்டத்தட்ட 3 வருஷம் கஷ்டப்பட்டு எடுத்தாங்க. ஆனால் 3 வருஷம் கஷ்டப்பட்டு எடுத்ததுக்கு கிரெடிட் கிடச்சிதான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கிடைக்கல. இந்த படத்துக்காக ஒர்க் பண்ண எல்லாருமே தன்னோட 200% ஹார்ட் ஒர்க் போட்டிருப்பாங்க. இருந்தாலும் இந்த படம் ஃப்ளாப் தான். குறிப்பாக சொல்ல போனோம்னா, பார்த்திபன் அவர்கள் கண்ணிலேயே நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார். இந்த படத்துக்காக ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அந்த டைமில் ரொம்ப அப்செட்டாக தான் இருந்தாங்க. அதுவும் ஜிவி பிரகாஷ்லாம் வந்து அழுகவே செஞ்சிட்டாரு. ஏன்னா கிளைமாக்ஸ்ல அந்த மாதிரி ஒன்று ஒரு மியூசிக் போட்டிருப்பாரு. இந்த மாதிரி ஒரு படைப்பை கொடுத்தவருக்கு கடைசியாக ஏமாற்றம் தான் மிச்சம். தென் இன்றைக்கி நம்ம என்ன தான் பாகுபலி, பொன்னியின் செல்வன் கொண்டாடினாலும் கூட அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு படத்தை கொண்டாடாமல் விட்டுட்டோம். நம்பர் 1, இருவர். 1997 ரிலீஸ் ஆன இந்த ஒரு படம் ஒரு பக்கா பொலிட்டிக்கல் ஃபிலிம். கிட்டத்தட்ட இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியும் சரி, ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சரி, நிறைய பிரச்சனைகளோட ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தில் வர பல சீன்ஸை தூக்க சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வர நிறைய டைலாக்கை மாற்ற சொல்லியிருப்பாங்க. இந்த படத்துக்கு ஏஆர் ரமன் மியூசிக் போட்டிருப்பாரு. சும்மா பக்காவாக போட்டிருப்பாரு. ஒவ்வொரு சீனுக்கும் பார்த்து பார்த்து பண்ணியிருப்பாரு. இந்த படம் ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு மணிரத்னம் அவர்களுக்கு மிரட்டல்லாம் வந்து அதையும் தாண்டி மனசு ரிலீஸ் பண்ணாரு. இருந்தாலும் படம் சரியா போகல. இன்னும் சொல்ல போனா, ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிமை இதை விட சூப்பரா யாராலையும் எடுக்கவே முடியாது. இந்த மாதிரி இன்னும் நிறைய நல்ல நல்ல படங்கள்லாம் நல்ல ஸ்கிரீன் பிளே, நல்ல ஸ்டோரியோட வந்தும் கூட ஓடாமல் இருந்திருக்கு. தியேட்டரை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் அந்த படமே நம்ம கண்ணுக்கு தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அந்த வீடியோ போடுறேன். இல்லை இந்த வீடியோட பார்ட் 2 வேணும்னா கூட சொல்லுங்கள், நான் அந்த வீடியோ போடுறேன். தென் பை.